எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த புதிய சட்டம அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ராஜரத்னம் இன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளதாக பிரதமரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான அலரி மாளிகையில் இன்றைக்கு தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்ட விடயம் தொடர்பில் இன்னும் உத்தியோகபூர்வமாக எந்த விடயங்களும் அறிவிக்கப்படவில்லை. பயண தடை குறித்து உன்னிப்பாக அவதானிக்கப்படுவதாக இராணுவ தளபதி தெரிவிப்பு. பயண தடை குறித்து உன்னிப்பாக அவதானிக்கப்படுகின்றது என இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் கோவிட் பெருந்தொற்றின் மூன்றாம் அலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடு தழுவி இறுதியில் அமல்படுத்தப்பட்டுள்ள பயண தடை உன்னிப்பாக அவதானிக்கப்படுவதுடன் மேலாய்வு செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பயண கட்டுப்பாடு நல்ல பலனை அளித்துள்ளதாகவும் சில சந்தர்ப்பங்களில் பயண கட்டுப்பாடு விதிகளை சிலர் மீறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான நிலையங்கள் திறக்கப்படுவது தொடர்பில் வெளிவந்த புதிய தகவல். இலங்கை விமான நிலையங்கள் தொடர்ந்து மூடப்படுமா அல்லது திறக்கப்பட உள்ளதா என்பது குறித்து இன்று தீர்மானிக்கப்பட உள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்தும் தேசிய குழுவினால் இந்த தீர்மானம் எடுக்கப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். பயண கட்டுப்பாடுகள் தொடர்வது மற்றும் நாட்டின் தற்போதைய நிலைமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இது தொடர்பான முடிவு எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கைக்கான அனைத்து பயணிகள் விமான சேவைகளையும் மே 21 நள்ளிரவு முதல் 14 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் முடிவு செய்திருந்தது. இருப்பினும் நாட்டிலிருந்து புறப்படும் பயணிகள் விமானங்களுக்கு எந்த தடை பொருந்தாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோவிட் தடுப்பூசி பிரச்சனையால் பாரிய நெருக்கடியில் ரோசி சேனநாயக்க. கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பெருமளவு மக்களுக்கு முதல் தடுப்பூசியாக அஸ்ட்ராசெனகா வழங்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மேயர் ரோசி சேனநாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் முதல் தடுப்பூசியை போட்டுக்கொண்ட 1 லட்சம் மக்களுக்கு அதன் இரண்டாவது தடுப்பூசியை வழங்க முடியாத நிலையில் உள்ளமையினால் தான் பாரிய நெருக்கடிக்குள்ளாகி உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அஸ்ட்ராசெனகா முதலாவது தடுப்பூசியை பெற்ற மக்கள் அதன் இரண்டாவது தடுப்பூசியை எப்போது பெறுவதென தான் கொழும்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வினவியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் உரிய பதில் கிடைக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பின்னர் நேற்று ஊடகத்திடம் கருத்து வெளியிடும் போதே மேயர் ரோசி சேனநாயக்க இந்த தகவலை வெளியேற்றுள்ளார். இலங்கையின் இன்றைய வானிலை தொடர்பான அறிவிப்பு. இலங்கையின் இன்றைய வானிலையில் மேல் சப்ரகம்புவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் பல இடங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் எதிர்வு கூறியுள்ளது. உவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைகளின் வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் மேற்கு சரிவு மற்றும் அம்மாந்தோட்டை திருகோணமலை மாவட்டங்களில் சில நேரங்களில் காற்றின் வேகமானது 40 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இடியுடன் கூடிய மழைக்காலங்களில் வலுவான காற்று மற்றும் மின்னல் ஆகியவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கோவிட் தொற்றினை கட்டுப்படுத்தும் வரை பயண தடை அவசியம். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கோவிட் நிலைமையை கட்டுப்படுத்தும் வரை பயண கட்டுப்பாட்டினை தொடர்ந்து நீட்டிக்குமாறு விசேட வைத்தியர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பயண கட்டுப்பாடு விதிப்பதன் காரணமாக நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் மக்களுடைய உயிருக்கு ஏற்படும் ஆபத்துக்களை கணக்கிட முடியாதென அரசாங்கத்திடம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார பின்னடைவை விடவும் மக்களின் உயிர் பெறுமதியானதென விசேட வைத்தியர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு சுகாதார பிரிவினரின் கோரிக்கைகளுக்கு செவிகொடுத்த மக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் பயண தடை விதிக்க ஜனாதிபதி எடுத்த தீர்மானத்தை பாராட்டுவதாக சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சுகாதார ஊழியர்கள் மற்றும் தாதிகளின் கோரிக்கைகளுக்கும் தீர்வு வழங்குமாறும் நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இன்றைக்கு தினம் நாடு முழுவதும் தாதிகள் தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்றில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது தடுப்பூசி தேவையா? அமைச்சர் கெஹலியரம் புக்குவெல்ல. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது தடுப்பூசியில் அதிகளவான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைப்பதால் இரண்டாவது தடுப்பூசி தேவையா இல்லையா என்பது குறித்து கலந்துரையாடப்பட்டு வருவதாக ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்டத்தில் நேற்று கோவிட் தடுப்பூசி போடும் வழித்திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
இரண்டாவது தடுப்பூசி சம்பந்தமாக தற்போது கலந்துரையாடப்பட்டு வருவதாக பேராசிரியர் நீலிகா உட்பட சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப குழுவினர் இரண்டாவது தடுப்பூசி அவசியமா என்பது குறித்து கலந்துரையாடி வருகின்றனர். ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதலாவது தடுப்பூசியிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி உயர்மட்டத்தில் இருப்பதாக குறிப்பிடுகின்றனர். எனக்கு கிடைத்த தகவலின்படி ஸ்புட்னிக் வி தடுப்பூசி 6 மாதம் வரை செல்லுபடியாகும். எனக்கு சரியாக தெரியாது, அனைத்து மிகவும் குழப்பமான நிலைமையிலேயே இருக்கின்றன. இது மிக இலகுவாக விடுபடக்கூடியது அல்லகனவும் கிகலிக ரம்புக்வெல்ல குறிப்பிட்டுள்ளார். அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு இலங்கை அரசாங்கத்தின் அறிவிப்பு. அஸ்ட்ராசெனகா கோவிட் தடுப்பூசியின் இரண்டாவது அளவினை முதல் அளவை செலுத்திய 6 மாதங்களுக்கு பிறகு செலுத்திக் கொள்ள வேண்டும் என இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு உலக சுகாதார அமைப்பின் தொழில்நுட்ப குழு சமர்ப்பித்த கண்டறிதலின் அடிப்படையில் அமைந்துள்ளது. உலக சுகாதார மையம் தமது கண்டறிதலில் 6 மாதங்களில் கூட அஸ்ட்ராசெனகா இரண்டாவது அளவை பெற முடியும் என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் அதுவரை காலப்பகுதிக்கு அஸ்ட்ராசெனகாவின் முதலளவு நோய் எதிர்ப்பு திறனை கொண்டிருப்பதாக ஆரம்ப சுகாதார தொற்று நோய் மற்றும் கோவிட் கட்டுப்பாட்டு அமைச்சர் சுதர்சினி பிரனாண்டோ புள்ளி குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஆரம்பத்தில் 5 லட்சம் குப்பிகள் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை இந்தியாவிலிருந்து இலவசமாக பெற்றது. மேலும் 5 லட்சம் தடுப்பூசிகளை அரசாங்கம் கொள்வனவு செய்தது. இரண்டாவது அளவாக பயன்படுத்தப்பட்ட அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியில் சுமார் 3,50,000 அளவுகளை அரசாங்கம் வைத்திருந்தது. அதில் ஒரு பகுதியை முன்னணி சுகாதார ஊழியர்களுக்கும் இராணுவம் மற்றும் போலீசாருக்கும் இரண்டாவது அளவை வழங்க பயன்படுத்தப்பட்டது. எவ்வாறாயினும் ஏற்கனவே முதலாவது அளவு கிடைத்தவர்களுக்கு இரண்டாவது அளவை செலுத்த இன்னும் 6 லட்சம் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகளை இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பணியாளர்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் விசேட உத்தரவு. யாழ் பல்கலைக்கழக பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்க ஜனாதிபதி விசேட அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் சுமார் 1,200 பேருக்கு கொரோனா தடுப்பூசி வழங்குவதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச விசேட உத்தரவை வழங்கியுள்ளார். இதற்கமைய எதிர்வரும் 3ஆம் தேதி வியாழக்கிழமை, 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகிய இரு தினங்களும் பல்கலைக்கழக பணியாளர்களுக்கு சினோபாம் கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. இந்த தகவலை பல்கலைக்கழக துணைவேந்தரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டிலுள்ள பல்கலைக்கழகங்களின் கல்வி செயல்பாடுகளை வளமைக்கு கொண்டு வரும் வகையில் பல்கலைக்கழகங்களில் பணியாற்றும் சகலருக்கும் கொரோனா தடுப்பூசிகளை வழங்குவதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அதே நேரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் சுமார் 1,200 பேருக்கு கொரோனா தடுப்பூசி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீ சத்குணராஜா சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு அனுப்பிய கோரிக்கை நேற்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதனை அடுத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் சுமார் 1,200 பேருக்கு உடனடியாக கொரோனா தடுப்பூசி வழங்க ஜனாதிபதி படிப்புரை வழங்கியதை அடுத்து எதிர்வரும் 3ஆம் தேதி வியாழக்கிழமை, 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகிய இரு தினங்களும் பல்கலைக்கழக பணியாளர்களுக்கு சினோபாம் கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. அனைத்து பல்கலைக்கழக பணியாளர்களையும் குறிப்பிட்ட திகதிகளில் வந்த தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தரின் ஊடகப் பிரிவு அனுப்பியுள்ள செய்திக்குறிப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. வீதியில் காணும் விடயங்களுக்கு தீர்வு காணும் ஜனாதிபதி, எதிரணி குற்றச்சாட்டு. மக்களுக்கு தேவையான அன்றாட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் முறை மாத்திரமல்லாத கம தொழிலாளர்களின் அறுவடைகளை விற்பனை செய்யக்கூடிய முறைகளை அரசாங்கம் உருவாக்காத காரணத்தினால் மக்கள் பெரும் கஷ்டங்களுக்கு உள்ளாகி இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். சரியான முகாமைத்துவம் இல்லாத நிலைமையில் அரசாங்கம் மீண்டும் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களையோ கம தொழிலாளர்களையோ திட்டுவதால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். நோய் பரவல் அதிகரித்த போது பயண கட்டுப்பாடுகளை விதித்த நோய் பரவுவதை குறைக்குமாறு நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். எனினும் அரசாங்கம் பொருளாதாரம் பற்றி கூறிக்கொண்டார் மக்களின் நோய் பரவல் நிலைமையை புறந்தள்ளிவிட்டு தீர்மானங்கள் எதனையும் எடுக்காமல் இருந்தது. இறுதியில் நாங்கள் கூறியது போல் பயண கட்டுப்பாடுகளை அமல்படுத்த நேரிட்டது. பயண கட்டுப்பாடுகளை விதிக்கும் போது மக்களுக்கு அன்றாடம் தேவையான உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் வேலை திட்டம் இருக்க வேண்டும். நுவரெலிய விவசாயிகளின் காய்கறிகளை விற்பனை செய்ய நேரம் செல்கின்றதா? அறுவடைகளை விற்பனை செய்ய அரசாங்கம் வேலை திட்டத்தை உருவாக்கவில்லை. கம தொழிலாளர்கள் தமது உற்பத்திகளை விற்பனை செய்ய முடியாது, கஷ்டங்களை எதிர்நோக்கி வருகின்றனர்.
உணவுப்பொருட்களை விநியோகிக்க விரும்பும் வர்த்தகர்களுக்கு பிரதேச செயலக பிரிவின் எல்லைகளுக்குள் மாத்திரமே அனுமதி வழங்கப்படுகின்றது. அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான வேலை திட்டங்களை உருவாக்கவில்லை. அதற்கான அனுமதி பத்திரங்களும் வழங்கப்படவில்லை. ஜனாதிபதி மெரிகானையில் இருந்து ஜனாதிபதி செயலகத்திற்கு வரும்போது வேதியில் காணும் படியங்களுக்கு அமையவே தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன. விஞ்ஞான ரீதியாக தீர்மானங்கள் எடுக்கப்படுவதில்லை எனவும் மனுஷ நாணயக்காரர் குறிப்பிட்டுள்ளார்.